அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகுமார். இந்த வீடியோ மூலமாக ஒரு நல்ல மெசேஜ் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண்மணி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உட்காந்துட்டு அப்படியே வந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு பெஞ்சில் வந்து ஒரு 3 வயதான நபர்கள் வந்து இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு பார்க்கும்போது அந்த தோற்றத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பசியோடு இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் இந்த அம்மாவில் வந்து உணர முடியுது. உடனடியாக வந்துட்டு ஐயோ முதியவர்கள் அதுவும் பசியோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடு பரிமாறணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றாங்க. உடனே வந்து அவங்க கதவுலாம் திறந்துக்கிட்டு மெயின் கேட்லாம் திறந்து அவங்கக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாங்க. ஐயா நீங்கள் 3 பேரும் வந்து பசியோடு இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு வாங்க நான் வீட்டுக்குள்ளே வாங்க, நாங்கள் உங்கள் 3 பேருக்கு வந்து நான் சாப்பாடு பரிமாறுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த 3 பேரில் இருக்கிறவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து அம்மா உங்களை பார்த்தா திருமணமானவர் மாதிரி தெரியுது, உங்கள் வீட்டில் வந்து கணவர் இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கணவர் வந்து வெளியில் போயிருக்கிறாங்க அப்படின்னு போதுமா, கணவர் இல்லாத வீட்டுக்குள்ளார நாங்கள் வரமாட்டோம், கணவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் நான் வேணால் உள்ளே வர்றோம் வந்து நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வீட்டில் வந்து இன்னொரு பெண் இருக்காங்க, நான் வந்து தனியாக இருக்கிறேன் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க அப்படின்னு. இல்லை ஆண்கள் இல்லாத வீட்டுக்குள்ளார நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் வருத்தத்தோடு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து ஒரு சில மணி நேரத்துக்குள்ளார வந்து தன்னுடைய கணவர் வர்றாங்க. வந்த உடனே இந்த நிகழ்ச்சி வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே இதில் என்ன இருக்குது, நான் தான் இப்போ வந்துட்டேனே, நீ போய் கூப்பிட்டு வா அப்படின்னு வந்துட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த அம்மா திரும்பவும் போயிட்டு அந்த 3 பேரை வந்து கூப்பிட்றதுக்கு போகிறாங்கங்க. 3 பேரை போய் கூப்பிடும்போது இப்போ அவங்க வந்து வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா வந்து நாங்கள் 3 பேரும் வீட்டுக்குள்ளே வரமாட்டோம், இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தரை தான் வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். இந்த 3 பேரில் ஒருத்தருடைய பெயர் வந்து வெற்றி, இன்னொருத்தருடைய பெயர் வந்துட்டு செல்வம், 3வது நபருடைய பெயர் வந்துட்டு அன்பு. இதில் யார் வேணும், யார் வந்து வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் போய் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடமாக இருக்குது. இதென்ன 3 பேருக்கும் வயிறார சாப்பாடு போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு திரும்ப வந்து ஓடி ஓடி வீட்டுக்குள்ளே வந்துட்டு தன்னுடைய கணவர்கிட்ட வந்து நடந்த விஷயங்களை சொல்லி கேட்குறாங்க. அப்போது உடனே வந்து இந்த அம்மாவுக்கே தோணுது, நம்ம வந்து செல்வத்தை கூப்பிடுவோம், அப்போ நம்ம இந்த வீடு ஃபுல்லாக நிறைய இன்னும் செல்வம் வந்து வரும் அப்படின்ற ஒரு ஆசையில் இவங்க வந்து செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கணவர் அவருடைய பங்குக்கு என்ன சொல்கிறாரு, செல்வம் வேண்டாம், நமக்கு வந்து வெற்றி தான் ரொம்ப முக்கியம், அதனால் வந்து வெற்றியை கூப்பிடுவோம், எல்லா விஷயங்கள்லேயும் வெற்றி வேணும் அப்படின்னு வந்துட்டு அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த பக்கத்து ரூமில் இருந்த அந்த அவங்களுடைய குழந்தை பெண் வந்து என்ன பண்ணுறாங்க வந்து, அம்மாப்பா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் அப்படின்னும்போது என்ன சொல்லு அப்படின்னும்போது, வெற்றி செல்வம் இதெல்லாம் விட அன்பு வந்தாங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும், நம்மளுடைய இந்த சின்ன வீடாக இருந்தது அப்படின்னாலும் இங்கே வந்து ஏற்கனவே நமக்கு வந்து அன்பு இருக்குது, அவங்க வந்தாங்கன்னா இன்னும் நிறைய அன்புகள் கிடைக்கும், நம்மளுடைய வாழ்க்கை வந்து அன்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு அது ரொம்ப கரெக்டாக பட்டுச்சு. உடனடியாக வெளியில் போய் அந்த 3 பேர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், அன்பு வரட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அன்பு வரட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பின உடனே பார்த்தா அந்த வீட்டுக்கு வந்து அந்த 3 பேருமே இணைச்சி வராங்கங்க. இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது, ஐயா நீங்கள் தான் 3 பேர் வரமாட்டேன் ஒருத்தர் தான் வருவேன்னு சொன்னீங்களே அப்படின்ன உடனே, இல்லைம்மா நீங்கள் ஒரு வேளை வந்து வெற்றியை கூப்பிட்ருந்தீங்க அப்படின்னா வந்து வெற்றி மட்டும்தான் வந்திருப்பார், செல்வத்தை கூப்பிட்ருந்தீங்கன்னா செல்வம் மட்டும்தான் வந்திருப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து அன்பை கூப்பிட்ருக்குறீங்க, எங்களுக்குள்ளார இருக்கிறது என்ன அப்படின்னா யார் வந்து அன்பு வேணும் அப்படின்னு வந்து அன்பை கூப்பிட்றாங்களோ அந்த அன்பு இருக்கிற இடத்துல வந்து இந்த செல்வமும் வெற்றியும் சேர்ந்தே வந்துடுவோம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். இதில் இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய மாரல் என்ன அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா, செல்வம் வெற்றி எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்றது வந்து அன்புங்க. அதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், இல்லை வந்து பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய உறவு, நெய்பர்ஸு, கலீக்ஸு, எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தின் லைன் இல்லை திக் லைன், பேசிக் அப்படின்றது வந்து அன்பு. அன்பு இருந்தது அப்படின்னா வந்து அதுக்கு மேலே வர வேண்டிய எல்லா விஷயங்களும் வெற்றியாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் எல்லாமே வந்துடும். அந்த அன்பு அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மிக மிக முக்கியமானது. லவ் ஃபார் ஆல் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜ். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.